ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறவர்க் சூசன் கேஸ்பெல்வோட டைஃபல்ஸுங்கிற ட்ராமா தான் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்தனை அழுத்தி மணியை தட்டிக்கோங்க இதில் என்னடா இருக்குன்னா ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவோட ஷார்ஜஸ்ட் அதுக்கப்புறம் இதை வைடாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் சூசன் கேஸ்பல் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ரூரல் லோவாங்கிற பிளேஸில் இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது இவங்க நிறைய ஒர்க்ஸும் எழுதியிருக்காங்க இன்க்ளூடிங் ட்ரைஃபல்ஸும் சேர்த்தி தான் அண்ட் இன்னரிட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது எழுதப்பட்டது இட்ஸ் அ மாடர்ன் ட்ராமானு சொல்லுவாங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ராமானு சொல்லுவாங்க அதே போல் தான் த வெர்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுதுனது அண்ட் இது எதை பற்றி சொல்ல வருதுன்னா எக்ஸ்பிளைனைஸ்ட் அமெரிக்கன் ஆர்ட்டை பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனை தான் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஆக்சுவலாக இந்த குக்குங்க அவர் பேர் என்னென்னா குக்கு சரிங்களா இவர் எப்போ இறக்குறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இறந்துடுவாரு அவங்க இறந்துறதுக்கு அப்புறம் சூசன் கேஸ்பிரல் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஆல்கஹால்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாகவே இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இவங்க எப்போ இறக்குறாங்கன்னா நிமோனியாவால் இறப்பாங்க ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இறந்துடுறாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த ஓக்கை பற்றி நம்ம பாத் இந்த ட்ராமாவை பற்றி நம்ம பார்த்தோம்னா இதோட ஃபுல் டைட்டிலு ட்ரைஃபல்ஸுங்கிறது தான் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எழுதப்பட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் பப்ளிஷ் பண்ணவும் பட்ருக்கு ஃபஸ்ட்டு எங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் எ ட்ராமா இல்லையா ட்ராமானா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது ப்ரொவின்ஸ் டவுன் பிளேயர்ஸால பர்ஃபார்ம் பண்ணப்பட்டது மேசசட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு மாடர்னிசம் ட்ராமா தான் அண்ட் மெயினாக இதோட ஜெனர்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபெமினிஸ்ட் ட்ராமா ஸோ முழுக்க முழுக்க யாரை வந்துட்டு மையப்படுத்தி இருக்குன்னா பெண்களை மையப்படுத்தி இருக்கும் பெண்களை எந்த எந்த நிலையில் இருக்காங்க எப்படிலாம் அதில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட செட்டிங் எங்கே இருக்குன்னா த ரைட்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் ரூரல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சரிங்களா இதோட செட்டிங் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க எங்கே அமைஞ்சிருக்கு இந்த இந்த இடம் அப்படின்றது மூலம் இந்த இந்த கதையில் வர இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்ற மாதிரி இருக்கும் இதில் ட்ரைஃபல்ஸுங்கிறதுல நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஹேல் மினி ரைட் இவங்களாம் தான் முக்கியமான கேரக்டர் இவங்க மூணு பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அண்ட் இன்னும் மைனர் கேரக்டர்ஸ்னால் ஜென்ஸ்லாம் இருப்பாங்க ஜார்ஜ் ஹெண்டர்சன் ஹென்ரி பீட்டர்ஸ் லிவிஸ் ஹேல் ஜான் ரைட் சரிங்களா ஸோ இது எல்லாமே கேரக்டர்ஸ் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருப்பாங்களே இந்த ச ஒரு வீட்டுக்குள்ளே தான் இந்த ட்ராமா வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்னா ஷார்ட் ஜிஸ்டாக நம்ம பார்த்தோம்னா மினி ரைட் இருக்காங்க இல்லையா மினி ரைட்டோட ஹஸ்பண்ட் இறந்துருப்பார் ஸோ அதுக்கு அதை யார் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எவிடென்ஸ்க்காக தான் அந்த வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க அதுதான் இந்த ஸ்டோரியில் நிறைய திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் இது எங்கே என்ன நடந்திருக்கு யாரை வந்துட்டு இதை கொண்டு இருப்பாங்க மினி ரைட் தான் கொண்டு இருக்காங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் என்ன அந்த எவிடன்ஸ் எங்கே கிடைக்கும் இதில் பெண்களை ஒரு ஏளனமாகவே பார்ப்பாங்க முதல்ல நம்ம ட்ரைபல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ட்ரைபல்ஸுங்கிற பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ட்ரைபல்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு எப்படி சொல்கிறது முக்கியம் இல்லாத விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ட்ரைபல்ஸ்னால் முக்கியம் இல்லாத விஷயங்கள் இட்ஸ் லைக் பயனற்றது அண்ட் யூஸ்லெஸ் அப்படிங்கிற நம்ம மீன் பண்ணிக்கலாம் இதில் யாரை முக்கியமற்றவங்களாம் நினைப்பாங்கன்னா இதில் இருக்கிற மேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ட்ரைபல்ஸில் அந்த மேல் கேரக்டர்ஸ் உமன் கேரக்டர்ஸை முக்கியம் இல்லாதவங்களாம் நினைப்பாங்க ஸோ அவங்க செல்ல ஹா அவங்க அவங்களுக்கு தான் இந்த ஹவுஸ் ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க தான் செய்யணும் அவங்க அந்த நாட் பண்ணுறது அப்புறம் அந்த ஜார் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுட்டுருக்கிறது அதெல்லாம் சும்மா இவங்க நோட் பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா மிஸ்ஸஸ் ஸ்பீட்டர்ஸ் இருக்காங்கன்னா அதே மாதிரி மினி ரைட்டை பற்றி ரொம்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா அதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லாத்துலேயுமே இதில் மேல் டாமினேஷன் இதில் ஷோவாக இருக்கும் சரிங்களா அவங்க இவங்களை வந்துட்டு கண்டிப்பா அதில் ஒரு இடத்துலயே சொல்லுவாங்க ட்ரைஃபல்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ நம்ம இப்போ இது லேட்டரை வந்துட்டு உள்ள நம்ம சம்மரியா பார்க்கும்போது பாத்துக்கலாம் சோ இதுதான் ஒரு ஜிஸ்ட்ன்னு பார்த்தோம்னா மினி ரைட் இருக்காங்க மினி ரைட்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மர்டர் பண்ணப்பட்டிருப்பார் யார் கொண்டு இருப்பாங்கன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க முதல்லையே இருப்பாங்க ஜார்ஜ் எண்டர்சனோட கூட இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா மினி ரைட் தான் கொண்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் எது எப்படி கொண்டு இருப்பாங்க அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கெட் பண்ணணுமே அப்படின்றதுனால அந்த வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரி ஓகேவா ஸோ நம்ம இப்போ சம்மரிய வைடாக பார்த்துடலாம் ஸோ இந்த ப்ளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா த பிளே ஓப்பன்ஸ் அந்த சீன் ஆஃப் ஜான் அண்ட் மினி ரைட்ஸ் அபோண்டன் ஃபார்ம் ஹவுஸ் ஸோ இது ஜான் அண்ட் மினி ரைட்டோட ஒரு பாலடைஞ்ச ஒரு ஃபார்ம் ஹவுஸில் பாலடைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வச்சுக்கிங்க அந்த மாதிரி இதில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அங்கே இருக்கிற கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசேரியாக இருக்குது அண்டு ஒழுங்கற்ற நிலையில் இருக்குது சரிங்களா அது எல்லாம் அங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் அந்த இது இல்லாமல் வெசல்ஸ் எல்லாமே எதுவுமே வாஷ் பண்ணாமல் இருக்குது அப்புறம் நிறைய ஒரு ப்ரெட்டு வந்துட்டு குக் பண்ண அன் அதாவது பாதி குக் பண்ண நிலையில் இருக்குது அப்புறம் மேலே வந்துட்டு டர்ட்டி டவல் ஒன்று இருக்குது டேபிள் மேலே சரிங்களா ஸோ அந்த சமயத்தில் யார் வராங்கன்னா கேர்ட் அட்டர்னி ஜார்ஜ் எண்டர்சன் வராரு யாரோட யார் கூட வராங்கன்னா அவர் கூட ஜார்ஜ் எண்டசன் கூட லோக்கல் ஷெரீஃப் ஹென்ரி பீட்டர்ஸ் சரிங்களா ஸோ ஜார்ஜ் என்டர்சன்கிற கேரக்டருக்கு என்ன பொசிஷன் இருக்குதுன்னா கோர்ட் அட்டார்னியாக இருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் ஹென்ரி பீட்டர்ஸ் வந்துட்டு ஷெரீஃப் சரிங்களா லோக்கல் ஷெரீஃப் அவர் ஒரு போலீஸ்மேன் சரிங்களா அது கூட இன்னும் யார் இருக்காங்கன்னா நெய்பரிங் ஃபார்மர் அங்கே இருக்கிற ஒரு ஃபார்மர் வந்துட்டு அங்கே பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவரும் கூட வராரு அவர் பேர் என்னன்னா லிவிஸ் ஹேல் சரிங்களா ஸோ இப்போ ஹென்ரி பீட்டர்ஸ் அப்புறம் லிவி சேல் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரோட ஒய்ஃபும் கூட வருவாங்க ஒரு பயந்த சுபாவத்தோடய வருவாங்க ஸோ லைக் ஏதோ சம்திங் டிஸ்டர்ப்டு அவங்கள இப்போ இப்போது ஒரு மென் அவங்க கூட வராங்கன்னா ஸோ அவங்க மென்னுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்காங்க இந்தியா உமென் அப்படிங்கிறது ஒரு ஷோ பண்ணுறாங்க ஸோ இதில் கேஸ் பல்லே ஷோ பண்ணியிருக்காங்க இப்படி தான் அந்த நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க ஸோ இது மெயினாக இதில் எதை பற்றி சொல்ல வருதுன்னா நம்ம பர்டிகுலராக நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் பற்றி இது கண்டிப்பாக இது எக்ஸ்பிளைன் பண்ண வருது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதனோட செட்டிங் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா நிறைய அந்த கிச்சனை பற்றி நம்ம பார்க்குறோம் அண்டு உமேன் ரெண்டு பேர் வருது ரெண்டுமே வந்துட்டு ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியை நமக்கு அழகாக நம்ம ஷோ ஷோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஷெரீஃப் வந்துட்டு கேட்குறாரு லீவி சேல்கிட்ட நீ ஒரு சீன் வந்துட்டு நீ சொன்ன இல்லையா இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும்போது ப்ரீவியஸ் டே என்கிட்ட சொன்னேன் இல்லையா அதை நீ இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி லீவிஸ் ஹேல் ஹேல்கிட்ட வந்துட்டு ஷெரீப் சொல்லுவார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹேல் சொல்கிறதுக்கு முன்னாடியே பீட்டர்ஸ் என்ன பண்ணுவார்னா அட்டர்னி சொல்லுவார் இந்த இடத்துல எதுவுமே மூவ் பண்ணலை த ஹவுஸ் சின்ஸ் ஹி சா இட் லாஸ்ட் ஸோ முன்னாடி இருந்த மாதிரி தான் இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்டிமேட் பண்ணிப்பார் ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பைட் ஹேவிங் சென்ட் ஒன் ஆஃப் இஸ் மென் ஹேட் டு ப்ரிப்பேர் அ ஃபயர் ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும்போது சரி கொஞ்சம் ஃபையர் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க ஏதாச்சும் மேக் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க போல் சரிங்களா ஹி எக்ஸ்ப்ளைன்ஸ் தட் ஹி குடண்ட் ஹாவ் கெப்ட் ஒன் ஆஃப் இஸ் மென் தே த ப்ரீவியஸ் டே டு மானிட்டர் த ஹவுஸ் பிகாஸ் தே வேர் டூ பிஸி ஸோ இவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா முன்னாடி நாளில் வந்துட்டு நான் இங்கே எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அதாவது தட் ஹி குடண்ட் ஹாவ் கெப்ட் ஒன் ஆஃப் இஸ் மென் த த ப்ரீவியஸ் டே டு மானிட்டர் த ஹவுஸ் பிகாஸ் தே வேர் டூ பிஸி ஸோ அங்கே என்னால் வந்துட்டு யாரையும் முன்னாடி அங்கே இருக்க வந்துட்டு நான் மானிட்டர் பண்ணி வைக்கல ஏன்னால் அங்கே எல்லோருமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பீட்டர்ஸ் மிஸ்டர் பீட்டர் நியூ ஜார்ஜ் எண்டர்சன் உட் அரைவ் த நெக்ஸ்ட் டே ஃபார் தெம் டு கோ ஓவர் த ஹவுஸ் ஃபார் எவிடன்ஸ் ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன தெரியும்னா ஜார்ஜ் என்னசன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த நாளில் இந்த ஹவுஸில் வந்துட்டு எவிடன்ஸ்க்காக கண்டிப்பாக சர்ச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அவர் யூகிச்சுப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹேல் இருக்கார் இல்லையா முன்னாடி நாள் வந்தார் அதாவது வந்ததாக வந்துட்டு ஷெரீப் சொன்னார் இல்லையா ஹேல் நீ வந்தேன் இல்லையா அந்த ஸ்டோரி சொல்லுன்னு சொன்னார் இல்லையா இப்போ இவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு மிஸ்டர் ஹேல் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அரைவிங் அட் ரைட்ஸ் ஹோம் த ப்ரீவியஸ் டே ஸோ முன்னாடி நாள் வந்தப்போ இந்த என்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா ஹி ஹேட் பீன் ஹோப்பிங் டு கன்வின்ஸ் ஜான் டை இன்வெஸ்ட் இன் அ பார்ட்டி லைன் டெலிஃபோன் வித் வித்ம் அண்ட் தாட் மேபி இட் வுட் ஹெல்ப் டு ஆஸ்கீம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப்

அதுக்கப்புறம் uh, ஜான் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஒய்ஃப்கிட்ட வந்துட்டு ஒரு ரிட்ட அட்டென்ஷன் வந்துட்டு பே பண்ண நினைக்கிறாங்க ஸோ கிட்ட கொஞ்சம் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல் ஏன்னா இதுதான் அவங்களுக்கு ஒன்லி கம்பேனிங்கிறத போல இருக்கும் இந்த ஏன்னு ஐசோலேஷன் தெரியுங்க அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க இங்கே ஆல்ரெடி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துட்டுருக்கு ஸோ ஒரு டெலிஃபோனை வந்துட்டு ரெடி பண்ண வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க சரிங்களா ஸோ மிஸ்டர் ஏல் வந்துட்டு வராரு அரைவ் அட் த ஹவுஸ் அண்ட் ஃபவுண்ட் மினி ரைட் சிட்டிங் தேர் இன் அ ராக்கிங் சேர் ஸோ மிஸ்டர் ஏல் வராரு அந்த அவங்க மினி ஹவுஸோட மினி ரைட்டோட ஹவுஸ்க்கு வராங்க அங்கே யாரை பார்க்குறாங்கன்னா மினி ரைட்டை பார்க்குறாங்க என்ன அவங்க மினி ரைட் என்ன பண்ணிட்டு அவங்க ஒரு ராக்கிங் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹி டிஸ்கிரைப்ஸ் ஆஸ் லுக்கிங் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் ஸோ அவங்க பார்த்தா அவங்க வேற மாதிரி என்னை வந்துட்டு ஒரு அவங்களோட பார்வையை வந்துட்டு வேற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணுறாரு சரிங்களா மிஸ்டர் ஹேல் ஹாஸ்க் டு சி ஜான் அண்ட் மினி டோல் இம் தட் ஹி குடின் பிகாஸ் ஜான் வாஸ் டேட் ஜான் வாஸ் டெட் ஸோ இது மிஸ்டர் ஹேல் என்ன சொல்கிறாருன்னா நான் போயிட்டு ஜான் எங்கே இருக்காருன்னு கேட்டேன் அதுக்கு மினி சொல்கிறாங்க இவர் வந்துட்டு இறந்துட்டார் ஜான் வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ முன்னால் அவங்கள பார்க்க முடியாது ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வென் மிஸ்டர் ஹேல் ஆஸ்கடு வாட் ஹி டைட் ஃபார் டைட் ஆஃப் மினி செட் தட் ஹி டைட் ஆஃப் அ ரோப் அரவுண்ட் இ ஸ்னேக் ஸோ அதுக்கு மிஸ்டர் ஹேல் ஒரு பதட்டமாகவே கேட்பார் எப்படி இறந்தாங்க ஜான் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு மினி சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு கழுத்தில் ரோப் மாட்டிட்டு இருக்க மாதிரி அப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் நம்ம நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒரு கேஷுவலாக சொல்கிற மாதிரியே இருக்கும் இது பார்த்த உடனே இது இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்க பார்வையில் ஷோவான உடனே அவங்க ரொம்ப ஒரு மாற்றம் கிட்ட தெரிஞ்ச உடனே இவர் என்ன நினைக்கிறார்னா ஹேல் ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு மர்டர் தான் எப்படி இது வந்துட்டு ந சாத்தியம் இல்லை அவங்க இவங்க சொல்கிறத பார்த்தே தெரியுது இவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு இவங்க தான் கொண்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஹேல் வந்துட்டு நினச்சிப்பார் சரிங்களா ஸோ மிஸ்டர் ஹேல் இப்போ என்ன பண்ணுறாருனா டிஸ்கிரைப்ஸ் காலிங் ஒன் ஆஃப் இஸ் மேன் ஸோ இப்போது இவர் என்ன மிஸ்டர் ஹேல் சொல்கிறாரு அவர் நான் ஒருத்தரை வந்துட்டு நான் கூப்பிட்டேன் ஒரு நிறைய பேர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டேன் கோயிங் அப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபைண்டிங் ஜான் ரைட்ஸ் பாடி ஸோ ஒரு யாரோ ஒரு ரெண்டு ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு பர்சன் மூணு பர்சன் அப்படி இருக்க மாதிரி அவங்க கூப்பிட்டு போயிட்டு மேலே அங்கே அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஜ ஜான் ரைட்டோட பாடி வந்துட்டு எங்கே இருக்குது அப் அப்ஸ்டேஸில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிக்ட் இஸ் இஸ் வாஸ் டு ரிமூவ் த ரோப் பட் இஸ் கம்பேனியன் காஷன் டெய்ம் நாட் டு டச் எனி திங் அண்ட் டு ப்ரிசர்வ் அண்ட் எனி எவிடென்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கு அங்கே கூட இருந்த ஒரு கம்பேனியன் மேலே போனாங்க இல்லையா அதில் கூட இருந்த ஒரு கம்பேனியன் சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் எசிடேட் பண்ணுறாரு அந்த இடத்துல இது காஷன் வேண்டாம் தொட வேண்டாம் ஏன்னால் இது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ காஷன் இம் நாட் டு டச் எனி திங் அண்ட் டு ப்ரிசர்வ் எனி எவிடன்ஸ் ஸோ அதை வந்துட்டு தற்காத்து வச்சுக்கணும் அந்த வெய்டன்ஸ் வந்துட்டு தற்காத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கிருந்து லீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீண்டும் வந்துட்டு மினி ரைட் கிட்ட கொஷின் பண்ணுவாங்க யார் ஜான் ரைட்டை கில் பண்ணது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க அதுக்கு மினி ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா ஷி செட் தட் டிஸ்பைட் ஹேவிங் பீன் ஸ்லீப்பிங் இன் த பெட் வித் வேர் ஹி வாஸ் கில்ட் ஷி டிண்ட் வேக்கப் வென் இட் ஹேப்பன்ட் ஸோ இது ஒரு இது ஒரு இவருக்கு சில்லி ரீசன் போலவே தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருந்தது அதாவது டிஸ்பைட் ஹேவிங் பின் ஸ்லீப்பிங் இன் த பெட் வித் வெர் ஹி வாஸ் ஸ்கில்டு நான் அவங்க கூட படுத்துட்டு இருக்கும்போது அப்போ யாரோ கொண்டுட்டாங்க ஷிடின் வேக் அப் வென் இட் ஆப்பன் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அவரை கொல்லும்போது நான் எழுந்திருக்கல நான் அப்போ தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ கண்ட்ரி அட்டர்னி சொல்கிறாரு கேட்குறாங்க த கண்ட்ரி அட்டர்னி ஆஸ்க்

ஸோ அதுக்கு ஹேல் என்ன சொல்கிறாருனா ஷீ ஸ்டேட் கொயிட் ஷீ இஸ் நாட் க்ரைங் என அவங்க எதுவுமே அளவும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஹேல் சொல்கிறாரு பட் வென் இ மென்ஷன்ட் தட் ஹி வுட் ஒரிஜினலி கம் டு ஆஸ்க் அபவுட் புட்டிங் அண்ட் அ டெலிஃபோன் மெனி லாஃப்ட் அண்ட் தென் லுக்குடு ஃபியர்ஃபுல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மிஸ்டர் ஹேல் சொல்கிறாரு நான் இப்போ எதுக்காக ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்தேன்னா அந்த டெலிஃபோன் வந்துட்டு இப்போது இது சரி பண்ணுறதுக்காக தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மினி திடீர்னு சிரிக்கிறாங்க பயங்கரமாக அண்ட் தென் திடீர்னு ஃபியர்ஃபுல்லாக பார்க்குறாங்க ரொம்ப பயப்பட்ட மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹேல் சொன்னார் ஸோ இதில் என்ன ஷோ ஆகுதுன்னா விச் மீன்ஸ் இப்போ இவங்க தான் ஆக்சுவலாக மினி தான் ஒரு மர்டர் பண்ணவங்க போல் இப்போ நம்ம மனசுலையும் சரி அவங்களோட மனசுலேயும் சரி அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ இப்போ இதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ அவங்க தேட போகிறாங்க ஓகேங்களா இதில் மெயின் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லோருமே அவங்களோட எமோஷனை மினியோட எமோஷனை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனோட ஃபேக்டை வந்துட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்க அதை அதை தேட மாட்டாங்க அதில் இருக்கிற ஒரு காண்டெக்ட் நமக்கு என்ன தேவையோ நமக்கு எவிடன்ஸ் தானே அந்த எவிடன்ஸ் மட்டும் நம்ம தேடி போவோம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஜார்ஜ் எண்டர்சன் வந்துட்டு மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட சொல்றாரு அந்த கிச்சன்ல எனி திங் இந்த கிச்சன் தட் குட் பாயிண்ட் அவுட் எனி மோட்டிவ் ஃபார் கில்லிங் ஜான் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஸோ பீட்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க மிஸ்டர் பீட்டர்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ஏதாச்சும் ஜான் ரைட்டை வந்துட்டு கில் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் எவிடன்ஸ் வந்துட்டு உங்களால் ஃபைன் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பட் ஆனால் ஷெரீஃப் என்ன சார்மா பண்ணுவார் ஷெரீப் டிஸ்மிஸஸ் த சீன் ஆஸ் பீய் அன் ஆஸ் பீயிங் ஓன்லி கிச்சன் திங்ஸ் ஸோ இந்த கிச்சன்லலாம் இந்த எவிடன்ஸ் வந்து கிடைக்குமா இட்ஸ் ஓன்லி அங்கே அங்கே எதுவுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அந்த சீன் அப்படியே அது வந்துட்டு நெக்லக்ட் பண்ணிவிடுவார் ஷெரீஃப் ஸோ அந்த ஷெரீஃபோட மனசில் என்ன இருக்குன்னா இது இட்ஸ் அபவுட் தே ஆர் ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் இட்ஸ் ஓன்லி ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்த சரிங்களா அதுக்கப்புறம் கண்ட்ரி அட்டார்னியும் ஒன்று டிஸ்கவர் பண்ண பாரு த மிஸ் கம்ஸ் ஃப்ரம் மினிஸ் கேனிங் ஜாஸ் ஆஃப் ஃப்ரூட் விச் ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் ஸோ இப்போது அட்டர்னி வந்துட்டு பார்ப்பார் கிச்சனில் ஸோ லைக் அவங்க ஒரு ஜாஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இது பண்ணி அரைச்சிருப்பாங்க போல் அந்த அடித்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேனிங் ஜாஸ் அதில் இருக்கிற ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்கு அது வந்துட்டு பா நிறைய வந்துட்டு வெளியே இது எப்படி சொல்கிறது அதை பாதி கண்டுக்காமல் இட்ருக்காங்க போல் ஸோ அதை வந்துட்டு அவர் நோட் பண்ணுவார் அதுக்கு மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சொல்லுவாங்க மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சேஸ் தட் ஷி நியூ மினி வாஸ் ஒரிட் அபவுட் திஸ் ஹேப்பனிங் வென் இட் டர்ன்ட் கோல்டு அண்ட் அர் ஹஸ்பண்ட் லவ்ஸ் ஓவர் அ உமன் ஒர் யிங் அபவுட் ஃப்ரூட் வென் ஷீஸ் ஹெல்ப் ஃபார் மர்டர் ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா பீட்டரோட ஒய்ஃப் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க இட்ஸ் லைக் ஒரு கோல்டான அவங்க இதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதனால தான் இது வந்துட்டு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே மினி இவங்களோட ஹஸ்பண்ட் பீட்டர்ஸோட மிசஸ் பீட்டர்ஸோட ஹஸ்பண்ட் பீட்டர்ஸ் இருக்கார் இல்லையா அவங்க வந்துட்டு சிரிப்பாங்க இந்த உமன்ஸ் எல்லாமே பாருங்களேன் எதை பற்றி மர்டர் பண்ணதை பற்றி யோசிக்கல இந்த இன்ஸ்டீட் ஆஃப் எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் மிஸ் மிஸ்டர் ஹேல்ஸ் வந்துட்டு சொல்லுவார் உமன் ஆர் யூஸ்ட் டு ஒரிங் ஓவர் ட்ரைஃபல்ஸ் ஸோ உமன்னாலே என்ன தெரியுமா உமன்னாலே ஒரு முக்கியமில்லாத ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுறவங்க தான் அதுக்காக மட்டும்தான் ஃபீல் பண்றவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டை இதில் சொல்லுவார் சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் இதில் இவர் தான் வந்துட்டு ஒரு ட்ரைபல்ஸா வந்துட்டு இவர் மென்ஷன் பண்ணுவாரு யாருன்னா மிஸ்டர் ஹேல் தான் உமன் ஆர் யூஸ்டு டூரிங் ஓவர் ட்ரைபல்ஸ் ஸோ முக்கியமற்ற விஷயத்துக்காக வருந்துறவங்க யாருனா பெண்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவர் குறிப்பிடுவார் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இவங்க ஆனா மெயினாக இதில் ஒரு முக்கியமான விஷயமே அதுதான் அந்த கிச்சன்ல தான் அதுக்கான எவிடென்ஸே இருக்கும் சரிங்களா ஆனால் இவங்க அதை முக்கியம் இல்லாத விஷயமா அவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ பெண்கள்னாலே முக்கியமல்லாத விஷயம் அண்ட் அந்த அந்த கேனின் ஜா அந்த ஜார் இருக்கு இல்லையா அது வந்துட்டு சும்மா ஒரு அன் உள்ளே போனோன்னா அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிறது எவ்ரி திங் மே மேபி அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க அதெல்லாம் முக்கியமற்றது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க சரிங்களா ஸோ ஜார்ஜ் என்னர்சன் என்ன பண்ணுறாருன்னா லுக்கிங் ஓவ் த மெஸ் இன் த கிச்சன் அண்ட் நோட்டிசிங் இன் பர்டிகுலர் த டர்ட்டி டவல் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜார்ஜ் என்னர்சன் பார்க்குறாரு கிச்சன் சும்மா எட்டி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு டர்ட்டி டவல் ஒன்று இருக்குது ஓகேங்களா அது என்னன்னா அது கிச்சனுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு சேஸ் மினி சீம்ஸ் டு பி எ பூ பூவர் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மினி யார் அவங்களோட ஹவுஸை வந்துட்டு சரியாக பார்த்துக்க முடியல அவங்களால ஷி இஸ் வெரி பூர் எப்படி சொல்கிறது இவங்கள அது கூடவா அவங்களால் பார்த்துக்க முடியாது ஒரு பெண் செய்கிற வேலையை அவங்களோ அவங்களோட வேலையே என்னென்னா இந்த ஹவுஸை நீங்கள் சரியாக பார்த்துக்க வேண்டியது தான் இந்த ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ்லாம் உங்களோடது தான் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை ஆனால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யலையா அப்படின்ற மாதிரி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு ஸ்டிஃப்லி பாயிண்ட்ஸ் அவுட் தட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு பி டன் டு கீப் அ ஃபார்ம் ஹவுஸ் ரன்னிங் ஆனால் மிஸ்ஸஸ் ஹேலுக்கு புரியுது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸை நீ கரெக்டாக நீ ரன் பண்ணணுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்காக நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் அது ஒரு ஒரே ஒரு ஒரு பெண்மணியால் அது செய்யக்கூடிய விஷயமும் இல்லை இதில் நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு பாயிண்ட் பண்ணுவாங்க சரிங்களா த உடனே அட்டர்னி வந்துட்டு த அட்டர்னி அக்யூசஸ் மிஸ்ஸஸ் ஹேல் ஆஃப் பீயிங் லாயல் டு அவர் ஓன் செக்ஸ் ஆர் அட்லீஸ்ட் டு அவர் ஃப்ரெண்ட் அட்டர்னி அதாவது இந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா நீ உங்களோட ஓன் செக்ஸ்க்காக நீ இந்த மாதிரி பண்ணாத உங்களோட ஒரு பெண்கள்னால் பெண்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணாத அண்டு இவங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவங்க லாயலாக இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து மெயின் பண்ணுவார் அதுக்கு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க நான் மினியை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் லாயலாக இருக்கேன்னா அர்த்தம் இல்லை அண்ட் அதுக்கப்புறமும் சொல்லுவாங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அண்டு ரைட்டோட ஹோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சேஃப்ஃபுல்லாக தான் வச்சுப்பாங்க எப்போவுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மீண்டும் அட்டர்னி சொல்லுவார் அவங்க எப்படி சொல்கிறது இனிமேல் நீ ஜான ரைட்டை பற்றி அதாவது நீங்கள் மினியை நீங்கள் சரியாக சொல்கிறீங்கன்னா ஜான் ரைட் வந்துட்டு ரொம்ப கெட்டவரா போல தான் நீங்கள் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மிஸ்டர் பீட்டர்ஸ் இருக்கார் இல்லையா ஜார்ஜ் என்டர்சன்கிட்ட கேட்பாங்க அதாவது என்னோடய ஒய்ஃபு இப்போது மினி வந்துட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா என்னோடய ஒய்ஃப் அவங்களுக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்காக இருக்கிறப்போ ஏதாச்சும் ஐட்டம்ஸ்லாம் இவங்களுக்கு எட்டு ஃபியூ கலெக்ட் பண்ணி எடுத்து போய் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அட்டர்னி கிட்டே கேட்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது மிஸ்ஸர் பீட்டர்ஸ் கேட்பாங்க ஜார்ஜ் கிட்ட இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபு மிஸ்ஸு மினி ஒயிட் மினி ரைட்டுக்காக சம் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாமா அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு ஜார்ஜ் என்டர்சனும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஜார்ஜ் எண்டசன் என்ன நினைப்பார்னா ஸோ அவங்க என்ன கெட் அவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இவர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி அவர் வந்துட்டு கேட்பார் சரிங்களா ஸோ இப்போ அங்கே இருக்கிற மென் எல்லோருமே வந்துட்டு அப்ஸ்டே போகிறாங்க மேலே ஒரு மேல் மாடிக்கு போகிறாங்க மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க என்னென்னா எல்லோருமே வந்துட்டு மினியே ரொம்ப அக்யூஸ் பண்ணுறீங்க ஸோ அவங்களோட அவங்களோட ஸ்பேஸை நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கொஷின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினி ரைட்டர் ரொம்ப ஒரு பூர் ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எதை நோட் பண்ணுவாங்கன்னா அவங்க மென் எல்லோருமே அந்த அங்கே இருக்கிற எல்லோருமே இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டியூட்டியை மட்டும்தான் பார்க்குறாங்க அதர்வைஸ் மிஸ்ஸஸ் பீட்டை சொல்லுவாங்க மினி ரைட் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ப்ரெட்டை பார்ப்பாங்க அது பாதி பேக் பண்ணாமல் அப்படியே அப்படியே இருக்கும் அண்ட் மிஸ்ஸஸ் சேல் இதுலேருந்து புரிஞ்சுப்பாங்க மினி மினியோட ஹார்ட் ஒர்க் அண்டு அவங்க செஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க நினச்சி பார்ப்பாங்க அது வந்துட்டு ஒரு சிம்பத்தி ஒரு ஒரு கருணை வந்துட்டு அவங்க மேலே இருக்கும் அவங்க கெனைன் ஜால் மேக் பண்ணா இல்லையா ஃப்ரூட்டை வச்சு அது எல்லாமே மேக் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரூட் ஜா ஃப்ரூட்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அது ஆட்டி வச்சிருந்தாலும் அது வந்துட்டு வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா இது என்ன ஷோ பண்ணுதுன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு ஃபீமேலை வந்து புரிஞ்சிக்கிறாங்க அதர்வைஸ் ஒரு மேல் இருக்காங்கன்னா அந்த அதாவது மென்ஸ்லாம் இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேருமே அவங்களோட ஓன் டியூட்டியை மட்டும் தான் பார்க்குறாங்க இருந்தும் மினி ரைட்டோட அவங்களோட எப்படி சொல்லுவோம் அவங்களோட செல்ஃப் அதாவது அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத யாருமே யோசிக்கலை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது உமேன் இருக்காங்க இல்லையா என்னெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா மினிக்காக சம் க்ளோத்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ மிஸ் ஹேல் என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா மினி வந்துட்டு Uh, nice in the clothing that minnie had very little money for herself and that her husband த ஃபோ மஸ்ட் ஹாவ் பீன் பர்டிகுலர்லி டைட் வித் மணி ஸோ இப்போ மினி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த க்ளோத் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக மணி வந்துட்டு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் போல் மினிக்கு ஸோ அவங்க ஹஸ்பண்டும் ஃபினான்ஷியலாக வந்துட்டு ரொம்ப டைட்டாக தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ மணி இல்லாமல் அந்த க்ளோத்ஸ் கூட அதிகமாக இவங்களால் வச்சுக்க முடியல போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் உண்டர் பண்ணாங்க ஷி உண்டர்ஸ் இஃப் திஸ் இஸ் ஒய் மினி கெப்ட் ஹவர் செல்ஃப் ஸோ மச் அண்ட் டிட் இன் ஜாயின் இன் அதர் உமன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இதனால தான் ஓ ஐசி இதனால தான் மினி வந்துட்டு எந்த விஷயத்துலேயும் இவங்க ஜாயின் பண்ணுறதுல போல அதை அதை உமென்ஸ் போல இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுல போல் சம் மணி இஷ்யூவாக இருக்கலாம் அவங்களோட க்ளோத்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்க யாருன்னா மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறாங்க மினி அவங்க இருக்கு அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது த லைவ்லி கேர்ள் மினி யூஸ் டு பி வென் ஷி ஓ ப்ரீடி க்ளோத்ஸ் ஸோ அப்போ இருக்கும்போது ரொம்ப க்ளோத்ஸ்லாம் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி க்ளோத்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே போட்டிருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சொல்லுவாங்க த மினி ஆல்சோ ரெக்வஸ்டட் டு ஹேவ் அண்ட் அப்போன் ப்ராட் டு அதாவது மினி வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மேலாடைன்னு சொல்லுவாங்களே இப்போ இங்கெல்லாம் சுடிக்கு மேலே ஒரு ஒரு துணி மட்டும் ஒரு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க பட் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சில்லி திங் அது போல் ஒரு ஃபன்னி திங் போல தான் இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவங்க என்னென்னா அவங்க அவங்களோட அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க உமென்க்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இது வேண்டும் அப்படின்ற மாதிரி மினி வந்துட்டு நினச்சிக்கிறாங்க ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்றது மினியோட தாட்டாக இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு பீட்டர் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் கிட்டே கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோணுதா மினி தான் அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க ஷீ டசன் திங்க் தட் ஷீ டிட் ஸோ எனக்கு என்ன தாட் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கொண்டு இருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சொல்லுவாங்க விஸ் தட் ஹஸ்பண்ட் செட் தட் இட் டசன்ட் லுக் குட் ஃபார் மினி ஆனால் அவங்க உடனே விஸ்பே பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு ஆச்சரியப்படுறாங்க ஒரு சம்திங் ஒரு திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் என்னென்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க மினியோட ஆட்டிடியூட் சரியில்லை அவங்க போக்கே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மினியை பார்க்குறதுக்கு முன்னே போல மினி இல்லை இப்போ ச சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க உடனே த உமன் அக்னாலேஜ் த ஸ்டெயின்னஸ் ஆஃப் கில்லிங் அ மேன் இன் த வே த ஜான் ரைட் வாஸ் மர்டர் ஸ்டேஞ்சல்ட் இனியஸ்லி ஸோ இந்த ஜான் ரைட்டோட மர்டர் பார்த்தாலே அது தெரியுது ஒரு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியுது அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது இவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறாங்க சரிங்களா அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத அடுத்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க ஜார்ஜ் கிட்டே ஜார்ஜ் எண்டர்சன் சொன்னதாக சொல்கிறாங்க அண்ட் மிஸ்ஸஸ் பீட் மிஸ்டர் பீட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சேஸ் த ஜார்ஜ் எண்டர்சன் செட் த மெயின்

ஸோ இவங்களுக்கு தேவை என்ன மென் எலோவுக்குமே தேவை என்னவோ எவிடன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை வித மினி தான் கில் பண்ணியிருப்பாங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா மினியோட போக்கே சரியில்லை ஸோ மினி தான் இவங்க அதாவது ஜான் ரைட்டாக கொண்டு இருக்காங்க அப்படி கொண்டு இருக்காங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு வேண்டும் இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவை எவிடன்ஸ் தான் அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கு எவிடன்ஸ் தான் தேடி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ த உமன் டிஸ்கவர் அ குல்ட் அதாவது அதாவது ஒரு போர்வை நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் ஒரு கம்பளி கம்பளி போர்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க சரிங்களா அதை டிஸ்கவர் பண்ணுறாங்க ஸோ தட் மினி வாஸ் இந்த த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஸோ அந்த குளி இருக்குது இல்லையா அவங்க அப்போ தான் மேக் பண்ணுறாங்க ஸோ அதை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஸோ த குல்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் ஒரு ப்ராசஸில் இருக்குது அது போயிட்டுருக்கு அதை இது பண்ண போகிறாங்க ஸோ இது இதை பற்றி குல்ட்டை பற்றி பேசிட்டாலே இந்த போர்வையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மெயின் அவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க மூணு பேரும் கேட்டுடுறாங்க எதுன்னா ஓவரையும் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஏல் டிஸ்கஸ் கசிங் குல்ட் ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கிறத மிஸ்ஸஸ் கு மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஏல் பேசிகிட்டு இருக்கிறத அவங்க கேட்டுடுறாங்க ஒன்றே இவங்கள பற்றி எப்படி சொல்கிறது இவங்களை பார்த்து ரொம்பவே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதாவது லவ் ஆர் த உமன் ஃபார் ஒண்டரிங் அபவுட் வித் மினி மாஸ் பிளானிங் டு குல்ட் ஆர் நாட் பேஸ் டு கம்ப்ளீட் இட் ஸோ அவங்க என்ன இந்த இந்த பெண்களையும் இப்படி இருக்காங்க மினி வந்துட்டு ஒரு போர்வையை குல்ட் பண்ணுறாங்களா ஒரு குவில்ட்டு அந்த குழ்டை வந்துட்டு நாட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணாங்களா பண்ணலையான்றத பற்றி போய் பேசிகிட்டு இருக்காங்களே அதை பற்றி போய் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசில் வந்துட்டு போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா த மென் கோ அவுட் டு த பான் ஸோ இப்போ அவங்க ஒரு இந்த தானியங்கள்லாம் இருக்கும் இல்லையே இப்போ எப்படி இவங்க ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காங்க ஸோ அங்கே போய் ஏதாவது சர்ச் பண்ணால் ஏதாவது விடை கிடைக்குதா ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஒன்று மிஸ்ஸர் சேல் வந்துட்டு அந்த மென்னை பார்த்து த மென் வுட் லவ் ஃபர் தெம் ஃபார் பாசிங் தி டைம் வைல் தி வெயிட் ஸோ அவங்க வெயிட் இருக்கும்போது நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஹேல் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஒன்னே பட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி விடு அவங்கள கண்டுக்காத அவங்க அப்படி தான் சேயிங் தி மஸ்ட் ஹாவ் அ லாட் ஆன் தையர் மைண்ட்ஸ் ஸோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க இதை பற்றிலாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறாங்க விடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் ஒன்னே அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் ஹேல் நோட்டீஸ் பண்ணுறாங்க குல்ட் இஸ் வெரி போர்லே செவன் அட் த எண்ட் ஸோ அந்த குல்ட்டு இருக்கு இல்லையா அந்த போர்வை இருக்கு இல்லையா அதை கடைசியாக எண்டில் ரொம்பவே பயங்கரமாக அதை போட்டு ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க செவன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கே வந்துட்டு அதை பார்க்கும்போது ஓ சம்திங் எதுவும் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சரிங்களா அது தைக்கிறதே வந்துட்டு ஏடைக்கூடமாக போயிருக்கு சம்வாட் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் பதிய கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க உடனே ஷீ ஸ்டார்ட்ஸ் புள்ளிங் அவுட் ஸ்டிச்சஸ் டு கரெக்டிம் ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் இவங்க மீண்டும் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப எப்படி சொல்கிறது கோணல் மணலாக போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் மீண்டும் அதை எடுத்துட்டு மீண்டும் அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க இட் சீம்ஸ் டு த உமன் தட் மினி மஸ்ட் ஹேவ் பி நர்வஸ் அப்செட் ஸோ இப்போ இவங்க ஃபைன் பண்ணுறாங்க சம்திங் ஹேப்பன் டு மினி சரிங்களா இவங்க தான் இதில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு துப்பறிவாலன்னு நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோங்க இல்லையா அதில் யார் இருப்போம் விஷயம் இருப்பாரா ஸோ அவர் எப்படி ஃபைன் பண்ணுறாரோ அதே போல் தான் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் இவங்க இப்படி இதன் மூலமாக இப்போ ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மென்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் யூஸ்லெஸ் தே ஆர் ட்ரைபல்ஸ் த உமன் ஆர் ட்ரைபல்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எதுக்கு இந்த குளிட்டை பற்றி பேசிட்டு இருக்கா நத்திங் இந்த போர்வையை பற்றி பேசுறதுல என்ன இருக்குது இந்த பெண்களை இப்படி தான் நேரத்தை வீணடிக்கிறது முக்கியமில்லாத ஒரு விஷயத்தை தான் பேசி துளைவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க இல்லையா ஆனால் சம்திங் தே ஃபைண்ட் இவங்க இதுலேருந்து என்ன நினச்சிக்கிறாங்க இது வந்துட்டு ராங்காக இவங்க கடைசியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எண்டில் ஸோ சம்திங் ஹேப்பன் டு மினி ஏதோ அவங்க மினிக்கு வந்துட்டு ஏதோ நடந்துருக்கு அப்படின்றத இவங்க யோகிக்கிறாங்க சரிங்களா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் லுக்ஸ் பேப்பர் ஆர் ஸ்ட்ரிங் டூ

ஸோ ஒரு கபோர்டில் ஒரு எம்டி பேர்ட் கேஜ் அதாவது ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு வலை வலையா ஆ ஒரு வலை வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க அந்த அந்த கேஜ் ஆக்சுவலாக அந்த பேர்டு அடைக்கிற ஒரு கேஜி அது அதில் ஃபைன் பண்ண உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று தோணுது அந்த கூண்டை உடனே ஸோ இட்ஸ் லைக் கூண்டு ஆமாம் கேஜ்னா குண்டு சரிங்களா பறவையோட குண்டு சரிங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா மிசஸ் ஹேல் டசன் நவ் வெதர் மினி ஹேட் அ பேர்ட் ஸோ நம்ம மிசஸ் ஹேல்க்கு தெரியாது இவங்க மினி ஆல்ரெடி ஏதாவது பேர்ட் வச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்றது அவங்க யோசிக்க பட் ஷீ டோன்ட் நவ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா பட் ரிமெம்பர்ஸ் தட் ஷீ யூஸ் டு சிங் வெரி பியூட்டிஃபுல்லி ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ரொம்ப அழகாகவே பாடுவாங்க மினி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க தி ஒன்ட வாட் ஹேப்பன் டு த பேர்ட் ஃப்ரம் த எம்டி கேச் ஸோ இப்போ இவங்க திங்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் யாருன்னா மிஸ்ஸஸ் ஹேல்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க இதுக்குள்ளே இருந்த பேர்ட்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஓகேங்களா மிஸ்ஸஸ் ஹேல் வோண்டர்ஸ் இஃப் த கேட் கோட் இட் மிஸ் ஹேல் சொல்கிறாங்க ஒருவேளை பூனை தான் அந்த பறவையை வந்துட்டு பிடிச்சி திங்குட்ருக்குமா பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க பட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் நவுஸ் தட் மினி டிடன் ஹாவ் அ கேட் பிகாஸ் ஷி டசன்ட் லைக் தேம் ஆனால் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் திட்டவட்டமாக சொல்கிறாங்க சத் இது சாத்தியமே இல்லை கேட் இங்கே இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை ஏன்னா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ்க்கு அதாவது மினி கிட்டே கேட் இல்லை ஏன் கேட் இல்லை ஏன்னா மினிக்கு கேட்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா இதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்க திட்டவட்டமாக சொன்னதுக்கான காரணம் த உமன் நோட்டீஸ் த த கேஜ் இஸ் புரோக்கன் த டோ புல்ட் ரஃப்லி அப்போட் ஸோ என்ன தெரியுதுன்னா அந்த கபோர்டு இருக்குது இல்லையா அந்த கபோர்டில் சம்திங் ஏதோ ப்ரோக்கன் ஆகியிருக்கலாம் அந்த அதை வந்துட்டு ரொம்ப ரஃபாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ டோர் வந்துட்டு ஏதோ ஏதோ வந்துட்டு சம்திங் ஏதோ ஹேப்பன் அதில் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அண்ட் த கேஜ் இஸ் ப்ரோக்கன் ஸோ அந்த கேஜ் என்னவாக இருக்குது அந்த கூண்டு என்னவாக இருக்குது உடஞ்சிருக்கு அப்படின்றத இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க

அந்த இடத்துல என்ன அந்த கேஜ் வந்து ப்ரோக்கன் ஆகியிருக்கு அந்த டோர் வந்து சம்திங் ரொம்ப ஃபாஸ்டா வந்து திறந்துருக்காங்க அது ஏதோ எப்படி சொல்றது சம்திங் ஏதோ ஹேப்பன்டு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க ஸோ இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா மிஸ் ஸ்பீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்றாங்க மினி ஏன் நான் இத்தனை நாளா நான் மினி வந்துட்டு பார்க்காம போயிட்டேன் அவங்கள ஏன் தனியா ஒரு லோன்லியான ஹோமில் நான் இவங்களை தனியா விட்டு வச்சிட்டேன் எத்தனை நாள் நான் வந்து பார்த்துருக்கலாமே இவங்கள ஒரு நாளாச்சும் வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே வந்துட்டு வாழ்ந்து இருந்துட்டேன் அதாவது எப்படின்னா இந்த பிளேஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதாவது இந்த பிளேஸ் எனக்கு இருக்குது இங்க லீவ் பண்றதுக்கான ஒரு இடம் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் பிடிக்கலன்னா இவங்க ட்ரிப் போறதுக்காகவே ரொம்ப எப்படி சொல்றது சம்திங் வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க போல் இவங்க பிஸியாக இருக்காங்க அதனால் இங்கே வந்துட்டு இருக்க முடியிறதில்ல அப்படின்றதும் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அட்டம்ஸ் டு கன்சோல் ஸோ பரவாயில்ல விடு விடு பரவாயில்ல சம்திங் எதுவும் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள கன்சோ மிஸ்ஸஸ் ஹேலை வந்துட்டு கன்சோல் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஹேல் ஆஸ்க்ஸ் இஃப் ஷி நியூ மிஸ்டர் ரைட் ஸோ ஹேல் கேட்குறாங்க யார்கிட்டனா மிஸ்ஸஸ் கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு மிஸ்டர் ரைட்டை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ட் வைல் த தாலேஜ் ஹிம் டு ஹாவ் பீன் அ குட் மேன் ஹூட் டிடின் ட்ரிங்க் அண்ட் ஹூ பே இஸ் டெப்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஏதோ ஓரளவு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா ஹீஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இவர் வந்துட்டு குடிக்க மாட்டார் அண்டு அவருக்கு என்னென்னா டெ அவரோட டெப்ஸை வந்துட்டு அதை சரி வர அப்படியே பே பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மிஸ்ஸர் ஹேல் சொல்கிறாங்க ஹி வாஸ் அ ஹார்ட் மேன் ஸோ அவர் அதே சமயத்தில் அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப குரூரம்னா கூட சொல்ல முடியாது ஹீஸ் அ ஹார்ட் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப கடினமான மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீசன் சர்ப்ரைஸ் தட் மெனி ஹுட் ஹாவ் வாண்டட் அ பேர்ட் இன் அ லோன்லி ஹவுஸ் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஆகலை இவங்க ஸோ மினி என்ன மினிக்கு வந்துட்டு இந்த பேர்ட் வந்துட்டு இந்த லோன்லியான ஹவுஸில் இந்த பேர்ட் வேண்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க சர்ப்ரைஸ் அது சம்திங் இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கூட இவங்க வந்து யோசிக்கிறாங்க சீன் சர்ப்ரைஸ் தட் மினி வட் ஹவ் வாண்டட் அ பேர்ட் இன் அ லோன்லி ஹவுஸ் ஸோ இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மிஸ்ஸஸ் பீட்டஸ் டிட் நாட் க்ரோ அப் இன் த நெய்பர்ஹுட் அண்ட் ஸோ மிஸஸ் ஹேல் ஸ்டாட்ஸ் டேலர் அபவுட் மினி அஸ் அ கேர்ள் ஸோ மிஸ்டர் பீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இங்கே வந்துட்டு அதிக காலம் வந்துட்டு இங்கே வாழ்தில்லை சம்திங் இவங்க இப்போதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு குடிபெயர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால மிஸ்ஸஸ் ஹேல் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மினி வந்துட்டு கேர்ளாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வென் ஷி வாஸ் மினி ஃபோஸ்டர் அப்படின்ற ஸோ அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஷி தட் மினி ஃபோஸ்டர் வாஸ் அ ஸ்வீட் அண்ட் 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 டிம்டு கேர்ள் பட் வென் மிஸ்டர் ரைட் டிம்ட் டிம்ட் அன்ஹாப்பி உமன் ஸோ அதாவது மிஸ்ஸஸ் இவங்க இருக்காங்க இல்லையா மினி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அண்டு ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் தான் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அண்ட் சீஸ் ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆஃப்டர் தட் எப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அப்போ இருந்து ஒரு பயந்த சுபாவமாகும் அண்ட் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறதே சுத்தமாக கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க மிஸ்ஸஸ் ஹேல் சரிங்களா மிஸ்ஸஸ் ஹேல் சஜஸ்ட் பிரிங்கிங் த குல் டு மினி டு டிஸ்ட்ராக்டர் ஸோ இப்போது நீ கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடு ஸோ மினி ஹேல் வந்து சொல்கிறாங்க அந்த குயில் டேட்டை வந்து மினி கிட்டே கொடுங்க அதை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண அவங்க கிட்ட அவங்கள வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உமன் லுக் ஃபார் சேவிங் மெட்டீரியல்ஸ் ஸோ இப்போ அந்த உமன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வச்சுட்டு இருந்த மெட்டீரியல்ஸை வந்துட்டு பார்க்குறாங்க எப்படின்னா ஒரு தச்சு இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதை பார்க்குறாங்க அஸ் தி சர்ச் மிஸ்ஸஸ் ஹேல் நோட்டீசஸ் எ ஃபேன்சி ரெட் பாக்ஸ் ஓப்பன்ஸ் இட் அண்ட் த உமன் டிஸ்கவர்ஸ் த பாடி ஆஃப் த டெட் பேர்ட் இப்போ என்ன ரிவீல் பண்ணுறாங்க ஸோ இவங்க அந்த உமன்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி தச்ச மெட்டீரியல்லாம் இருக்குது தச்சு வச்சது சம் துணிகள் எல்லாம் வந்துட்டு சும்மா அவங்க சர்ச் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருக்காங்க அந்த அவங்க இருக்கிற இடத்துல அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேன்சி ரெட் பாக்ஸ் இருக்குது சரிங்களா அந்த ரெட் பாக்ஸை இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா த பாடி ஆஃப் பேர்டு சரிங்களா ஒரு கேஜி முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கேஜி எம்டியாக இருந்தது இல்லையா புரோக்கன் ஆகிட்டு இருந்தது இல்லையா அந்த புரோக்கன் ஆகிட்டு இருந்ததில் எப்படி ஒரு பேர்டு இருக்குன்னு நினச்சாங்க இல்லையா அந்த பேர்டு எப்படி எங்கே போயிருக்குன்னு நினச்சாங்க இல்லையா அந்த பேர்டு இப்போ எங்கே இருக்குன்னா அந்த பறவை எங்கே இருக்குன்னா இட்ஸ் சின்ன ஃபேன்சி ரெட் பாக்ஸ் அந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளே இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ சம்திங் தே காட் இதுலேருந்து ஒரு சம்திங் ரிவீல் பண்ணுறாங்க இப்போ மினியை வந்துட்டு அந்த ஒரு பறை அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பறை வந்துட்டு சிரவப்பட்டு இருக்கு இல்லையா அதே போல் மினியும் ட்ராப் பண்ணுறாங்க பண்ணிவிட்டாங்க ஏன்னா அந்த பேர்டு வந்துட்டு இறந்து கிடக்கிறது அந்த கேஜ்குள்ளே இருக்கிறத வந்துட்டு கேஜ்குள்ளேருந்து வெளியே வந்தது அதுக்கு ஆஃப்டர் தட் அந்த ரெட் பாக்ஸ்குள்ளே அது இறந்து கிடக்கிறத அதை பார்த்துட்டாங்க அண்டு இது நிறைய வந்துட்டு இவரோட மேரேஜ் லைஃப்பையும் முன்னாடி ஒரு பெண் வந்துட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எந்த இடத்துலன்னா ஸோ இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது வேணும் இவங்க மேரேஜ் பண்ணாததுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆஃப்டர் தட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரைட்டை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஜான் ரைட்டை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் என்னென்னு த டெட் பேர்ட்ஸ் நெக் இஸ் பிஸ்டர்ட் அண்ட் த உமன் ரியலைஸ் தட்ஸ் சம் ஒன் மஸ்ட் ஹே ஃப்ரங்க் இட்ஸ் நெக் ஸோ அந்த டெட் பேர்டு இருக்கு இல்லையா அதோட நெக்கை வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க பிடிச்சி திருவி இருக்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இதுலேருந்து என்ன அவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னா என்ன அவங்களுக்குள்ளே தோணுதுன்னா ஸோ சம்மன் மஸ்ட் ஹவ் ப்ராங்கட் ப்ராங்கட்ஸ் நெக் அப்படின்றாங்க ஸோ யாரோ அவங்களோட நெக்கை அந்த பேர்டோட நெக்கை பிடிச்சி திருப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இப்போ உடனே த மென் ரிட்டர்ன் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேல் ஹைட்ஸ் பாக்ஸ் கண்டேனிங் த டெட் பேர்ட் அண்ட் அண்டர் த குல்ட் ஸோ இப்போ மிஸ்ஸஸ் ஹேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த மென்லாம் மீண்டும் ரிட்டன் வராங்க வரதை பார்த்த உடனே மிஸ்ஸஸ் ஹேல் அந்த பாக்ஸை ஹைட் பண்ணிவிட்டு அந்த டெட்பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ஒரு குவில்ட் அவங்க வச்சுருந்தாங்க ஒரு போர் வச்சுருந்தாங்க இல்லையா அதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க ஸோ ஜார்ஜ் என்னசன் வந்துட்டு கேட்பாரு தே தேவ் டிசைடட் வெதர் மினி வாஸ் கோயிங் டு குவ்ட் ஆர் நாட் ஆர் குவில்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே இவங்க சொல்லுவாங்க அதாவது இவர் கேட்குறாரு மிஸ்ஸஸ் ஜார்ஜ் மிஸ்டர் ஜார்ஜ் எண்டர்சன் இருக்கார் இல்லையா இந்த வழக்கறிஞர் அதை கோட் அட்டர்னி இருக்கார் இல்லையா அவர் கேட்பாங்க ஸோ மினிக்கு வந்துட்டு என்ன என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க ஆர் நாட்டர் குவ்டா அப்படின்ற மாதிரி ஸோ குவில்டு அதாவது ஒரு குயில்ட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களா ஒரு போர்வை எடுத்துகிட்டு போகிறீங்களா அதாவது குயில்ட் பண்ணாத ஒரு போர்வை வந்துட்டு அதாவது நாட் பண்ணாத ஒரு போர்வை வந்துட்டு எடுத்துகிட்டு போக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அண்ட் மிஸஸ் பீட்டை சொல்லுவாங்க சேஸ் த டெத் திங் ஷி வாஸ் கோயிங் டு நாட் இட் இதுதான் ஒரு எண்டுன்னு வச்சிங்கன்னா ஸோ நான் இதை வந்துட்டு தைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இது ஒரு எண்டு பயங்கரமான ஒரு எண்டு வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்கன்னா மிஸ்ஸஸ் ஸ்பீட்டர்ஸ் தான் ஷே தட் ஷி வாஸ் கோயிங் டு நாட் இட் நான் வந்துட்டு அதை தச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க த அட்டர்னி அக்னாலஜஸ் த பேர்ட் கேஜ் அண்ட் த உமன் குயிக்லி சேஸ் சே தட் தே திங்க் த கேட் மஸ்ட் ஹேவ் கவுட் த பேர்ட் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அட்டர்னி வந்துட்டு அதை பார்க்குறாரு அந்த ஒரு பேர்ட் அந்த பேர்டோட கேஜை பார்க்குறாங்க அந்த கேஜில் வந்துட்டு அந்த பே வந்துட்டு இருக்குது அதை பார்த்து உடனே அவர் அதை இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னா அந்த உமன் வந்துட்டு சொல்கிறாங்க இட்ஸ் நத்திங் இது யா அதாவது ஒரு கேட் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு போல் அந்த பறவை வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த மென்லாம் என்ன பண்ணுறாங்க மீண்டும் அகெயின் அப் ஸ்டேஸ்க்கு போகிறாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சேஸ் தட் ஷி ரிமெம்பர்ஸ் அ கிட்டன் ஷி ஆட் எங் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் சின்ன வயசா நான் இருக்கும்போது அதாவது நான் ரிமெம்பர் பண்ணுறேன் எனக்கு எப்படின்னா நான் எங்கே இருக்கும்போது ஒரு கிட்டன் வந்துட்டு வச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தட் அ பாய் டூ க ஹேட்செட் டு இட்ஸ் பிஃபோர் அர் ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா ஒரு சுத்தியோ குளரையோ எடுத்து அதோட அவரோட அவங்களோட கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கிட்டனை வந்துட்டு அந்த ஒரு கேட்டிருக்கலையோ அதை வந்துட்டு கொண்டுடுறாங்க போல ஸோ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் அவனை ஹர்ட் பண்ணியிருப்பேன் அதே போல் அந்த அந்த கிட்டனை எப்படி ஹர்ட் பண்ணுனா நான் அவனை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க சந்திங் எனக்கு தெரியும் ஜான் ரைட் மஸ்ட் கில்லடு கில்லடு தான் டெட் பேர்ட் கண்டிப்பாக ஜான் ரைட் தான் அந்த டெட் பேர்டை கில் பண்ணியிருப்பாங்க அவர்தான் கொண்டு கொண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாங்க எப்படி சொல்கிறதுட்டை இன்ஸ்டிடிங் தே டோன்ட் நவ் ஹூ கில்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது யாருக்கும் தெரியாது ஜான் ரைட்டை யார் கொண்டு இருக்காங்க அப்படின்றது போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னே மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க இட் மஸ்ட் பி ஹேவல் டு ஹேவ் நோ சில்ட்ரன் ஸோ அவங்க உடனே இவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இலகன மனுஷன் வந்துடும் அவங்க இவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துடும் ஒரு குழந்தை இல்லாத நமக்கு ரொம்ப பெரும் பாரந்தான் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பேர்டை பேர்டை பார்த்து பேர்டு பார்த்து நம்ம சிங்க் பண்ணிகிட்ருக்கோம் கடைசி வரை அந்த பேர்டை பற்றியும் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க உடனே மிசஸ் பீட்டர்ஸ் சொல்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மெமரி வந்துட்டு மீண்டும் ரிட்டன் போகிறாங்க என்னென்னா இவங்க இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை இறந்துட்டுருக்கு ஸோ அந்த ஸ்டில் ஸ்டில் நான் அந்த அந்த தாக்கத்துலேயே நான் இன்னும் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத இவங்க மீன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க கம் டு சென்சஸ் அண்டு ரிமைன்ஸ் மிஸ்ஸஸ் ஹேல் தட் த லா ஆஸ் காட் டு பனிஷ் க்ரைம் ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறாங்க அதை சொல்கிறாங்க என்ன மிஸ்எஸ் ஹேல் கிட்ட சொல்றாங்க த லாஸ் காட் டு பனிஷ் கிரைம் ஸோ கண்டிப்பாக யார் கிரைம் பண்ற யார் வந்துட்டு குற்றவாளியோ கண்டிப்பாக அவங்கள லா பனிஷ் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மிஸஸ் ஹேல் கிரைஸ் அவுட் இன் ரெஸ்பான்ஸ் தட் ஆர் ஃபெயிலியர் டு விசிட் மெனி அண்ட் லேக் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த ஐசோலேட்டட் கிரைம் அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பனிஷ் தட் ஸோ மிஸ்ஸஸ் ஹேல் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுனே தோணும் அவங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வரும் ஏன்னா நான் ஏன் இதுக்கு முன்னாடி நான் மினியை வந்து விசிட் பண்ணி பார்க்கவே இல்லை ஏன் அவங்கள ரொம்ப ஐசோலேட்டடாக விட்டேன் ஸோ இப்போ இவங்க ஐசோலேட்டாக இருக்கிறது இது இதுவே ஒரு க்ரைம் தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ இப்போது யார் இதுக்கு இதுக்காக யார் பனிஷ் பண்ண போகிறாங்க ஒரு பெண் வந்துட்டு தனியாக விட்டேன் ஒரு ஐசோலேஷனுங்கிறதே ஒரு க்ரைம் தான் ரொம்ப ஒரு தனிமையில் இருக்காங்க அது அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபீலிங் ஆக்சுவலாக அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கை அதுவே ஒரு ஒரு வந்துட்டு க்ரைம் போல் தான் ஸோ இதுக்கு யார் பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் கேட்பாங்க மிஸ் அஸ் ஹேல் சேஸ் தட் ஷீ சுட் ஹவ் நோன் மினி நீடர் ஹெல்ப் பிகாஸ் ஆல் உமன் கோத்ரூ a டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த சேம் திங் ஸோ எனக்கு தெரியும் மினி கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு என்னன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை அதாவது மினிக்கு மட்டும் இல்லை மினி போல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கைண்ட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் வந்துட்டு தேவைப்படுறது தான் தேவை இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த சேம் திங் எல்லோருக்குமே இதே போல தான் பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப் இவங்களுக்கு தேவைப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மிஸர் ஹேல் சேஸ் டெல் மினி தட்டர் கேனிங் ஜாஸ் ஆஃப் ஃப்ரூட் ப்ரோக் ஸோ மிஸ் ஹேல் சொல்றாங்க ஸோ அந்த கேனிங் ஜாஸ் ஆஃப் ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்ல வேண்டாம் தே தி ஷூடென்ட் டெல் மினி தட் கேனிங் ஜார் ஆஃப் ஃப்ரூட் ப்ரோக் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த ஃப்ரூட்டு அந்த ஜார்ல இருந்த ஃப்ரூட்டு அது வந்துட்டு ப்ரோக் ஆகிடுச்சி அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ த உமென் தென் ஹோவர் ஹியர் த மென் டாக்கிங் ஆஸ் தே கம் டவுன் த ஸ்டேர்ஸ் ஸோ இப்போ அவங்க மேலே போனாங்க இல்லையா மென் எல்லாருமே அவங்க மீண்டும் டவுனில் ஏதோ பேசிட்டு வராங்க அதை கேட்குறாங்க கேட்டுட்டு ஜார்ஜ் ஹெண்டர்சன் இஸ் சேயிங் தட் த மர்டர் இஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி கிளியர் எக்ஸப்ட் ஃபார் அ மோட்டிவ் எ ரீசன் ஃபார் கில்லிங் ஜான் ரைட் இஸ் சச் ஏ ஸ்ட்ரேஞ்ச் வே ஸோ ஜான் ஹெண்டர்சன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ மர்டருங்கிறது பெர்ஃபெக்டாக தெரியுது இட்ஸ் ஃபார் சம் மோட்டிவ் ஆனால் இதுக்கான ஜான் ரைட்டை கில் பண்ணதுக்கான ரீசன் இன்னமும் ஸ்ட்ரேஞ்ச் வே தான் எப்படி யார் கொண்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணார் த அட்டி சேஸ் ஹி வில் ஸ்டே அட் த ஹவுஸ் லாங்கர் அண்ட் கோ ஓவர் எவரி திங் அகெயின் அண்ட் மீண்டும் அந்த வழக்கறிஞர் கோர்ட்டு அட்டர்னி இருக்கார் இல்லையா ஜார்ஜ் இண்டர்சன் இருக்கார் இல்லையா ஐ வில் சர்ச் அகைன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் இது பண்ணி நான் மீண்டும் எல்லாத்தையும் தரவாக நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் மிஸ்டர் பீட்டர்ஸ் ஆஸ் இஃப் ஈ வாண்ட்ஸ் டு லுக் ஓவர் வாட் மிஸ்டஸ் பீட்டர்ஸ் இஸ் டேக்கிங் டு மினி இன் ஜெயில் ஸோ மிஸ்டர் பீட்டர்ஸ் மிஸ்டர் பீட்டர்ஸ் கேட்பார் என்னென்னா மிஸ் மிஸ்டர் பீட்டர்ஸ் யார்கிட்ட கேட்பாங்கன்னா ஜார்ஜ் இண்டர்சன் அதாவது கோர்ட் அட்டர்னிக்கிட்ட கேட்பாங்க என்னோடய ஒய்ஃப் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க மினி மினிக்காக என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் கிட்ட கேட்பாங்க உடனே பர்த் த அட்டர்னி சேஸ் தட் ஷீ இஸ் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பார்த்தி பிகாஸ் ஆஃப்டர் ஆல் எ ஷெரிஃப்ஸ் ஒய்ஃப் இஸ் மேரிட் டு த லா ஸோ இவர் என்ன சொல்லிடுறாரு நான் உங்களை ரொம்பவே நம்புகிறேன் எப்படி நம்புறேன்னா ஒரு ஷெரீஃபோட ஒய்ஃப் கண்டிப்பாக லாவை வந்துட்டு அதை ஒரு லாவையே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது போல் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிவிடுவார் ஸோ ஆஃப்டர் த மென் லீவ் த ரூ ரூம் மொமன்டேரலி

அதை வந்துட்டு ஹைட் பண்ண பார்க்குறாங்க எதுனா இன்னும் டூ ஸ்மால் பேக் அது ஒரு சின்ன பேக் தான் அது அதுக்குள்ளே ஹைட் பண்ணல பார்க்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹேல் இருக்காங்க இல்லையா கன்சில்ஸ் இட் அண்ட் இட் இன்னர் பாக்கெட் அந்த ஒரு பேர்டு இருக்குன்னா அதை வந்துட்டு அந்த ஒரு பாக்கெட் குள்ளே வந்துட்டு போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க த அட்டர்னி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஜோக்கிங் அக்னாலஜஸ் தட் அட்லீஸ்ட் தி ஃபவுண்ட் அவுட் மினி வாஸ் இன்ட் கோயிங் டு ஃபினிஷர் குல்ட் பை குல்டிங் இட் உடனே அட்டர்னி வந்துட்டு மீண்டும் வராங்க சும்மா ஜோக்காக வந்துட்டு கேட்குறாரு உடனே நீங்கள் வந்துட்டு மினி ஒன்று ஃபினிஷ் பண்ணாமல் விட்டாங்க இல்லையா ஒரு குல்ட் விட்டாங்க இல்லையா அது நீங்கள் குல்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹே அப்பீல்ஸ் டு த லேடிஸ் ஃபார் த கரெக்ட் டேர்ம் ஃபார் ஷி வாஸ் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஸோ உடனே இவர் அப்பீல் பண்ணுறாரு இதுக்கான ஒரு கரெக்ட் டேர்ம நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க இதுக்கா இதுக்கான ஃபினிஷிங் டேர்ம் வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க அதாவது அந்த அவர் என்ன இப்போ இதை பற்றி கேட்பாருனா அந்த கூலிட்ட பற்றி கேட்பாங்க அந்த போர்வையை பற்றி கேட்பாங்க உடனே இவங்க வந்துட்டு ஒரு கட்டன் தானே நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே சொல்லுவாங்க ஷி வாஸ் கோயிங் டு நாட் இட் மிஸஸ் ஹெல்சேஸ் வித் ஹேண்ட் ஓவர் அ பாக்கெட் இப்போ கடைசியாக சொல்லி முடிப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக நான் அதை தைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை முடிப்பாங்க மிஸ்எஸ் ஹேல்சேஸ் வித் ஹேண்ட் ஓவர் அ பாக்கெட் ஸோ அதை வந்துட்டு அங்கேருந்து நான் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் இது பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் மீன் வந்துட்டு நாட் பண்ண போகிறோம் சரியான நிலையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அட் எண்ட் ஷி இஸ் நாட் அ எப்படி சொல்கிறது இது வந்துட்டு ஒரு க்ரைமாக வந்துட்டு இவங்க பார்க்கல மிஸ்ஸஸ் ஹேல்ஸும் சரி மிஸ்ஸஸ் பீட்டர்ஸும் சரி இட்ஸ் நாட் அ கிரைம் நீங்கள் வந்துட்டு அவரோட அந்த பெண்மணியோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாக்கத்தை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அவங்களோட எமோஷனலை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கவே இல்லை மென் எல்லோருமே என்ன திங்க் பண்ணீங்க உங்களுக்கு தேவை என்னவோ எவிடன்ஸ் மட்டும்தான் ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அவங்கள வந்துட்டு என்னென்னே நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெண்களை என்ன நினச்சிங்க சம்திங் யுவர் ஆல் ட்ரைஃபல்ஸ் நீங்கள் ஒரு முக்கியமில்லாத ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் எல்லாமே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாங்க இல்லையா ஸோ எவ்ரி திங் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நான் வந்துட்டு இதுக்கு நாட் பண்ண போகிறேன் தைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க கடைசியாக எண்ணில் ஓகேங்களா திஸ் இஸ் இட் இதுதான் ட்ரைஃபல்ஸுங்கிற ஒரு ஓர்க் ஒன்றுமே இல்லை இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பெண் எந்தளவு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அண்டு இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சஸ்பெக்ட் ஒரு ஒரு துப்பறிவாளன் போல் போல அந்த ஒரு மூவி பார்த்துருக்கீங்கன்னா அது போல தான் இதை கெட் பண்ணுறாங்க கடைசியாக ஒரு ஃபைன் பண்ணுறாங்க யார் ஃபைன் பண்ணுறாங்க என்ன தான் நீ இப்போ வந்து எவிடென்ஸ் எவிடன்ஸ் எவிடென்ஸ் தேடிட்டு இருந்தாலும் யூ காட் நத்திங் இதில் யாரை நீங்கள் ட்ரைஃபல்ஸ்னு சொல்லுவீங்க இஸ் அ ட்ரைஃபல் ஹியர் அந்த மென்னா சொல்ல முடியும் இல்லையா அவங்க முக்கியமில்லாத அவங்களை தேவையே என்னென்னா ஒன்னே ஒன்று எவிடன்ஸ் மட்டுமாதான் இருந்தா ஆனால் இவங்க அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பெண் படும் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அதிலிருந்து இதுதான் இவ்வளோதான் விஷயம் நடக்குது உடனே அந்த பேர்டு எப்படியும் அந்த கடைசியாக அந்த ஜார்ஜ் ஹெண்டர்சன் அந்த அட்டர்னி சொன்னார் இல்லையா எனக்கு வந்து கடைசியாக இது ஸ்ட்ரேஞ்ச்னஸாக தான் இருக்குது இது வந்துட்டு ஒரு மேர்டர்ன்னு எனக்கு தெரியுது கன்ஃபார்மாக தெரியுது பட் இருந்தாலும் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் யார் கொண்டாங்க அப்படின்றது இன்ன வரைக்குமே ஒரு புலப்படாத விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முடித்தார் இல்லையா வந்து தெரியுது தி ஹூஸ் ட்ரைஃபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மளே மீன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கேஸ் ஃபெல்லும் அதை தான் இதை அழகாக ஷோ பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் இட் திஸ் எட் ஸோ நான் இது டைம் இல்லாததுனால நான் இப்போ உடனே நான் இப்படி நான் படைத்து சொல்லிட்டேன் ஸோ கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தாலும் நான் முன்னாடி கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்ல கொஞ்சம் ப்ரீஃபாக கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதுதான் நான் படித்து அப்படி சொல்கிற மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக கேட்டதுனால ரெண்டு பேர் கேனு டக்கேன்னு கேட்டுட்டதுனால இது உடனே நான் இதை போஸ்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ லாட் அண்டு கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ